இருப்பது மிகச்சிறந்தது. ஏன் அப்படி? காரணம் என்னவென்றால், அன்பிற்குரியவர்களே, நமக்கு நன்றாக தெரியும், இந்த உலகத்திலே நமக்கு செல்வங்கள் கொடுக்கப்பட்டால், இந்த உலகத்திலே நமக்கு ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டால், வசதிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டால், யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், இவை அனைத்தும் நம்மை இந்த உலகத்தில் நிரந்தரமாக தங்க வைத்து விடுமா? நம்முடைய மரணத்தை தடுத்து விடுமா? முடியாது. நம்முடைய நோய் நொடிகளை தடுத்து விடுமா? நம்முடைய வாழ்வு அழிவதை தடுத்து விட முடியுமா? நிச்சயமாக முடியாது. இந்த உலகத்தினுடைய நமக்கு முன்பு எத்தனையோ அரசர்கள், எத்தனையோ மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து வசதியாக வாழ்க்கையை கழித்து சென்று விட்டார்கள். அவர்களுக்கு நிரந்தரம் இந்த உலகத்திலே விதிக்கப்படவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விடவா ஒரு ஆட்சியாளர் இந்த உலகத்திலே பிறந்து விட முடியும்? அல்லாஹு தஆலா காற்றை வசப்படுத்தி கொடுத்தான், ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான், மிருகங்களை வசப்படுத்தி கொடுத்தான், பறவைகளை வசப்படுத்தி கொடுத்தான், எல்லாம் அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க செயல்படும்படி அல்லாஹ் அமைத்து கொடுத்தான். அவர்களுக்கும் நிரந்தரம் இல்லை, அவர்களும் அழிந்து விட்டார்கள். அல்லாஹு அக்பர். யோசித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை என்ன என்பதை. எனவேதான் இந்த சொர்க்கத்துடைய வாழ்க்கை இவ்வளவு உயர்ந்த வாழ்க்கை. காரணம் என்ன? அங்கே சென்றவருக்கு மரணம் இல்லை, அங்கே சென்றவருக்கு நோய் நொடிகள் இல்லை, அங்கே சென்றவர்களுக்கு கவலை கிடையாது. அது நிரந்தரமான வாழ்க்கை. யார் உள்ளே நுழைந்தார்களோ அவர்களுக்கு அடுத்து வெளியே வரமாட்டார்கள். அவர்களுக்கு அங்கே மரணம் கிடையாது, அங்கே துன்பங்கள் கிடையாது, துக்கங்கள் கிடையாது, கவலைகள் கிடையாது. அவ்வளவு நிரந்தரமான சுகபோகமான வாழ்க்கை. நிலைமைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். இங்கே எப்படி துன்யாவிலே செலவு செய்ய செலவு செய்ய குறைந்து கொண்டே இருக்கும், வாழ்க்கை கூட கூட நோய்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும், கவலைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். சொர்க்கம் அப்படிப்பட்டதல்ல. அங்கே நுழைந்து விட்டால், அங்கே அல்லாஹுடைய அருளால் உள்ளே சென்று விட்டால், நேமத்துகள் கூடிக்கொண்டே போகும், அல்லாஹுடைய அருள்கள் அதிகமாகிக் கொண்டே போகும். எனவே இதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே ஒருவர் நுழைந்து விட்டால் அவரை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? மகத்தான வெற்றி அடைந்து விட்டார், உண்மையான வெற்றி அடைந்து விட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான் சூரா ஆல இம்ரானுடைய 185வது வசனம், ஃபமன் ஸுஹுஸிஹ அனில் நார் வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். யார் நரக நெருப்பிலிருந்து தூரமாக்கப்பட்டு உதுகிலல் ஜன்னா சொர்க்கத்திற்குள் நுழைக்கப்பட்டாரோ, சொர்க்கத்திற்குள் அனுமதிக்கப்பட்டாரோ, ஃபகத் ஃபாஸ், அவர் வெற்றி அடைந்து விட்டார். அவர் இந்தியாவில் இருந்தாலும் சரி, லண்டனில் இருந்தாலும் சரி, அவர் சவுதி அரேபியாவில் இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, படித்தவராக இருந்தாலும் சரி, படிக்காத பாமரராக இருந்தாலும் சரி, கருப்பராக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி, கை கால்கள் ஊனமுற்றவராக இருந்தாலும் சரி, அதை பற்றியெல்லாம் பிரச்சனை கிடையாது. வெற்றி எதிலே இருக்கிறது? இன்னைக்கு மக்களுடைய பார்வை என்ன? மக்களுடைய சிந்தனை என்ன? காசு, பணம், செல்வம், ஆடம்பர வாழ்க்கை, வசதிகள் எல்லாம் கூடிவிட்டால் நாம் சக்சஸ் ஆகிவிட்டோம், வெற்றி அடைந்து விட்டோம், நம் வாழ்க்கையில செட்டில் ஆகிவிட்டோம் என்பதாக பேசுகின்றார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், உண்மையான செட்டில் என்ன? உண்மையான வெற்றி என்ன? உண்மையான பாக்கியம் என்ன? நீங்கள் நரக நெருப்பிலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு விட்டீர்களா? நீங்கள் வெற்றியாளர்கள். இந்த துன்யால எந்த ஊர்ல வாழ்ந்திருந்தாலும் சரி, இந்த பாக்கியத்தை அடையலாம். ஒரே கண்டிஷன் என்ன? ஒரே நிபந்தனை என்ன? அல்லாஹுடைய மார்க்கம் இருக்க வேண்டும். அல்லாஹுடைய மார்க்கம் இருந்தால் இந்த பாக்கியத்தை யார் வேண்டுமானாலும் அடையலாம். அல்லாஹ்விடத்திலே பிறப்பை கொண்டோ, அல்லாஹ்விடத்திலே இறப்பை கொண்டோ, அல்லாஹ்விடத்திலே மொழியை கொண்டோ, இனத்தை கொண்டோ எந்த வேறுபாடும் எந்த பாகுபாடும் கிடையாது. அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார் காலிதீன ஃபீஹா வ மஸாகின தய்யிபதன் ஃபீ ஜன்னாத்தி அதன் வ ரிḍவானும் மின் அல்லாஹி அக்பர் ذلك هو الفوز العظيم. சூரத்து தௌபாவுடைய 72வது வசனம். அல்லாஹ் சொல்கின்றான், நம்பிக்கை கொண்ட ஆண்கள், நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கிறான். வஅதல்லாஹுல் முஃமினீன் வல் முஃமினாத், அல்லாஹ் பெண்களையும் ஆண்களையும் சேர்த்து சொல்கின்றான், நம்பிக்கை கொண்டவர்கள், ஈமான் உடையவர்கள், அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய இறை நம்பிக்கை, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கக்கூடிய இறை நம்பிக்கை, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரித்திருக்கக்கூடிய இறை நம்பிக்கை, இந்த இறை நம்பிக்கை யாரிடத்தில் இருக்குமோ அவர்கள் தங்கக்கூடிய இடம் எங்கே? ஜன்னாத். ஒரு சொர்க்கங்கள் அல்ல, பல சொர்க்கங்களை அல்லாஹ் வழங்குவான்.
அதிலே சதா நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும், நிரந்தரமாக இருப்பார்கள். அந்த சொர்க்கங்களில் தோட்டங்களிலே அவர்கள் தங்குவதற்காக உயர்தரமான வீடுகளை அல்லாஹ் கட்டி வைத்திருக்கிறான். அடுத்து இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய வீடுகளை பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம். உதாரணத்திற்கு ஒரு ஹதீஸில் வருகின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரே ஒரு முத்துவை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மாளிகை எழுப்பியிருப்பான், அதில் 70,000 அறைகள் இருக்கும். சுப்ஹான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். யோசித்து பாருங்கள், இன்று பெரிய பெரிய மாட மாளிகைகளை பார்த்து, கோபுரங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறோமே, இப்படி கட்டியிருக்கிறார்களே என்று நாம் மாய்ச்சல் படுகின்றோமே, நாம் ஆச்சரியப்படுகின்றோமே. அல்லாஹுடைய அந்த அற்புதத்தை பாருங்கள், ஒரு முத்துவின் மூலமாக 70,000 அறைகள் கொண்ட ஒரு கட்டிடத்தை அல்லாஹ் அங்கே எழுப்பியிருக்கிறான். அல்லாஹ் அதற்கு தான் சொல்லுகிறான், விரைந்து வாருங்கள் அதை அடைந்து கொள்வதற்காக, அதை பெற்றுக்கொள்வதற்காக துரிதமாக வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொர்க்கத்திற்கு செல்வதுதான், சொர்க்கம் கிடைப்பதுதான் மகத்தான வெற்றி, அதுதான் வெற்றி. அல்லாஹ் அக்பர். இந்த உலகத்திலே நாம் ஒரு ஊரிலே ஒரு நாட்டிலே வசதியானவர்களாக வாழ்வது வெற்றி அல்ல. காரணம், இதை நாம் விட்டுவிட்டு வெகு விரைவிலே செல்ல இருக்கின்றோம். உண்மையான வெற்றி என்ன? மரணத்திற்கு பிறகு நாளை மறுமையிலே எழுப்பப்படும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கேள்வி கணக்குகளை இலகுவாக்கி சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று அனுமதி அளிக்கின்றான் அல்லவா, அதுதான் வெற்றி. அல்லாஹ் அன்பிற்குரியவர்களே, இந்த சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த காட்சி இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லோர்களை கேள்வி கணக்குகள் எல்லாம் கேட்டதற்கு பிறகு சொர்க்கத்திற்கு அனுப்பக்கூடிய அந்த காட்சியே மிக ஒரு ரம்மியமான, மிக ஒரு அழகான காட்சி. பாவிகளை அல்லாஹு தஆலா தண்டித்து கேவலப்படுத்தி அவர்களை அசிங்கப்படுத்தி நரக நெருப்பிலே நுழைப்பான். அவர்களது முகம் விகாரமாக்கப்பட்டிருக்கும், அவர்களுடைய உடல் விகாரமாக்கப்பட்டிருக்கும், விலங்குகள் போடப்பட்டிருக்கும், மலக்குகளை அடித்து துரத்தி நரகத்திலே தள்ளி கொண்டிருப்பார்கள். மற்றொரு பக்கம் நல்லவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கை செய்து சொர்க்கத்திற்கு அழைத்து வருவான். சூரத்து ஜுமரில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், 73வது வசனத்திலே, வஸீகல் லதீன தக்கவு இலல் ஜன்னதி ஜுமரா حتى اذا جاءوها وفتحت ابوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. الله اكبر. இதை அறிந்து கொள்வதற்கு இதற்கு முன்பு அல்லாஹு தஆலா நரகவாதிகளை பற்றி சொல்கிறான், எப்படி கேவலப்படுத்தப்படுவார்கள் என்று சொன்னால், நரகத்தினுடைய கதவு ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டிருக்கும், அதனுடைய ஜுவாலைகள் வீசி கொண்டிருக்கும், மலக்குகள் அடித்து அடித்து அந்த நரகத்திலே அவர்களை தள்ளி கொண்டிருப்பார்கள். அந்த நரகத்திற்கு அருகிலே அவர்கள் வரும்போதே நரக ஜுவாலைகள் அவர்களை அப்படியே கவி கொண்டு செல்லும். ஆனால் நல்லோர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் நுழையக்கூடிய அந்த காட்சியையே மிக இன்பமான ஒரு காட்சியாக, மனதிற்கு அமைதி கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியாக அல்லாஹ் வைத்திருப்பான். நல்லோர்கள் சாலிஹீன்களை அல்லாஹு தஆலா கூட்டம் கூட்டமாக மலக்குகளிடத்திலே அழைத்து செல்லும்படி கூறுவான். அதிகமாக தொழுபவர்கள் ஒரு கூட்டமாக, அதிகமாக நோன்பை வைத்திருந்தவர்கள் ஒரு கூட்டமாக, அதிகமாக தர்மம் செய்தவர்கள் ஒரு கூட்டமாக, அதிகமாக விக்ரு செய்தவர்கள் ஒரு கூட்டமாக, அதிகமாக யத்தீம்களை ஆதரித்தவர்கள் ஒரு கூட்டமாக, அனாதை உதவி செய்தவர்கள் ஒரு கூட்டமாக, மார்க்க கல்வியை படித்து படித்துக் கொடுத்தவர்கள் ஒரு கூட்டமாக, இப்படி யாரிடத்திலே என்ன நல்ல அமல் அல்லாஹ்விற்கு பிடித்தமான காரியம் அதிகமாக இருக்குமோ அவர்களுடைய அந்த நல்ல அமல்கள் கவனித்து அல்லாஹ் அவர்களை கூட்டம் கூட்டமாக பிரித்து விடுவான். எனவேதான் அன்பிற்குரியவர்களே, நம்மால் முடிந்த அளவு மார்க்கத்துடைய எல்லா அமல்களையும் செய்ய வேண்டும், எல்லா ஃபர்ளுகளையும் எல்லா கடமைகளையும் செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு நல்ல காரியத்தை, ஒரு நல்ல அமலை தொடர்ந்து அதிகமாக செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃப் ஷைஆ, நன்மையில் எதையும் நீங்கள் கேவலமாக கருதாதீர்கள், அற்பமாக கருதாதீர்கள். சலாம் சொல்லக்கூடிய பழக்கம், முஸ்லிம்களை சந்திக்கும் பொழுது சலாம் சொல்லக்கூடிய பழக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், முஸ்லிம்களை பார்க்கும் பொழுது முக வளர்ச்சியுடனே சிரித்த முகத்துடனே சந்திப்பது, இப்படி எந்த ஒரு நன்மையாயினும் சரி, நம்மால் முடிந்த அளவு ஒரு நன்மையை குறிப்பிட்டு ஒரு நன்மையை அதிகமாக செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டும், மறுமையினுடைய வெற்றியின் ஆடி செய்ய வேண்டும். இந்த ஒரு நல்ல அமல்களை கொண்டு நாளை நாம் மறுமையிலே அடையாளம் காட்டப்படுவோம், நாளை மறுமையிலே நாம் பிரித்து அறியப்படுவோம். பரம்புகள் கடமைகள் முழுமையாக அனைத்தையும் செய்ய வேண்டும், குறிப்பாக ஏதாவது ஒரு நல்ல அமல்களை நமக்கு வழமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி வழமையாக ஆக்கிக் கொள்ளும் பொழுது எந்த அமல் நமக்கு மிக இலகுவாக இருக்கிறதோ, எந்த அமலிலே நம்முடைய மனம் அதிகமாக ஈடுபடுகிறதோ அதை நாம் வழமையாக ஆக்கிக் கொள்ளும் பொழுது நாளை மறுமையிலே அந்த நல்ல அமல்களை கொண்டு அறியப்படுவோம். அல்லாஹ் அழைப்பான்,
அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்தவர்கள் எங்கே? அல்லாஹுடைய பாதையிலே இரவிலே தொழுதவர்கள் எங்கே? அல்லாஹுடைய பாதையிலே அனாதிகளை ஆதரித்தவர்கள் எங்கே? தங்களது உயிரை பொருளை அர்ப்பணம் செய்தவர்கள் எங்கே என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு